துலாராசி என்பர்களுக்கு சில காரியங்கள்லாம் தாமதமாக நடக்கும். தாமதமாக நடந்தாலும் ஐயோ என்னடா இப்படி இருக்குன்னு நினைப்பேன். மத்தியானம் 3 மணிக்கு மேலே நிறைய விஷயம் உங்களுக்கு லாபகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிரயாண அலைச்சல்கள் இருக்கும். ஒரு நபர் மேலே தீர்க்கமான நம்பிக்கை இல்லை, அவளை நோக்கி பின் பிரயாணம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள்லாம் சண்டை வந்துட்டே இருக்குது, இந்த நண்பர்கள் கூட சேரவே மாட்டேங்குது, என்னமோ நெகட்டிவாகவே இருந்துட்டுருக்கு. திருப்பி ஏன் பேசணும், பேசுகிறத விட்டுறது இல்லை. வேலை செய்கிற இடத்து கூட எனக்கு பிடிக்கலை, பிடித்து வேலை செய்யணும். ஒரு காய்கறி கடையில் ஒரு நபரை சந்தித்தேன். அந்த நபர் சொன்னார், சார் காலையில் கரெக்டாக 10 மணிக்கு வந்துடுவேன், நைட்டு 10 மணி வரைக்கும் இருப்பேன். எப்படி சார் நீங்கள் ஒரே ஆள் இவ்வளோ சமாளிக்கிறீர்கள்? அவர் சொன்னார் ஒரே வார்த்தை, சார் விரும்பி வேலை செய்கிறேன் அதனால் சமாளிக்கிறேன் சார். இல்லை கொஞ்சம் டென்ஷன் ஆனேன்னு அந்த வேலையே பிடிக்காது, வரவங்கிட்டலாம் ஜோக் பேசியிருந்தே அப்படியே என் வேலையை நான் வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விரும்பி வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வேலை செஞ்சல்னா அமோகமான பலன்கள் உண்டு. வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டுருக்கவளுக்கு நிச்சயமான வாய்ப்புகள் உண்டு. நிறைய ரெசிடென்சியல் விசா, அதே மாதிரி ஒர்க்கிங் விசா எதிர்பார்த்துமா, விசாவில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். பாஸ்போர்ட் சம்மந்தமான தடங்கல்கள் பிரச்சனைகள் தீரும். துலாராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 9 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம்.